தம்பி பணம் ரெடியா? ம், ரெடி பண்ணிட்டேன் சார். வீட்டுக்கு வந்து கொடுத்ததவா? வீட்டுக்கு வேணாம் தம்பி, பணத்தை வீராம்பண்ணம் பீச்சுக்கு எடுத்துட்டு வந்துடு. சரி சார். ஹலோ, நானும் வந்துட்டேன் சார். உள்ளே தான் சார் இருக்கேன் சார். வணக்கம் சார், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. என்ன சார் 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 என்னாச்சு இவருக்கு? என்ன இருந்தாலும் உட்காந்துருக்கான தடையுமே காணும். ஏன்டா பாட்டா பண்ணா மச்சான்? ஆள் மெசேஜ் பண்ணிருக்காடா. ஏன், உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்கா? நீ தான் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டியே. நட்டாஷாவும் பொண்ணுதான். ஐயோ போடா. மச்சான், அந்த நியூஸை பார்த்தியா? என்னடா படிக்கிறேன் கேளு. கூனூர் கிராமத்தை சேர்ந்த மாணவன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் சீட் கிடைக்காத காரணத்தினால் விரக்தியில் தன் தந்தை தனக்கு சொந்தமான வீட்டில் அவனை பல மாதம் அடைத்து வைத்து உண்ண உணவும் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் அடைத்து வைத்திருந்தார். 6 மாதத்திற்கு பின்பு அந்த மாணவன் உயிரிழந்தான். இதன் காரணத்தினால் தந்தை தற்கொலை செய்து கொண்டார். சே பாரு, எம்பிபிஎஸ்க்காக அவன் உயிரே கொடுக்குறான். ஆனால் நீ செஸ் பாஸ், நான் அது கூட ஆகலை. ஆனால் நம்மக்கிட்ட இருந்ததுனால ஈஸியாக உள்ள வந்துட்டோம் இல்லை? ஆமாம்ல. இரு, ஆள் கால் பண்ணுறான். டே டே டே, ஹலோ சொல்லுமா? ஆரே முகம் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, இருக்கக்கூடாது. சரி மச்சான், ஒரு கதை சொல்லிட்டா? கதையா? சரி சொல்லு. 6 மாசத்துக்கு இருந்து வீட்டில் என்ன கதை நடந்துச்சு தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, இது என்ன படம் நான் யோசிச்சு சொல்கிறேன். இந்த வீடு ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தது யாரு? நீ தான். அப்போ அவர் தான் என்கிட்ட சொன்னார். அப்படியா? சரி சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னாடி
சே, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஹலோ, எப்பமா வருவீங்க? இப்போ சொல்லு, அவன்கிட்ட ஒரே குச்சி தான் இருந்துச்சு. அவன் கேண்டில் பற்ற வச்சுருப்பானா இல்லை அடுப்பை பற்ற வச்சுருப்பானா? அடுப்பு தாண்டா பற்ற வச்சுருப்பான், ஏன்னா அடுப்புனா கொஞ்ச நேரம் தாங்கும். ஆனால் கேண்டில் அப்படி இல்லைல்ல. இல்லை மச்சான். அப்புறம் ஃபஸ்ட்டு அவன் வத்தி குச்சி தான் மச்சான் பற்ற வச்சுருப்பான். டேய், எப்படி இருந்துச்சுடா நம்ம மொக்க ஜோக்கு? சும்மா செவனேன்னு கடலை போட்டு இருந்த லாக் பண்ணி மொக்க ஜோக்கு மொக்க பண்ணிட்டானே. பேய் அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குமோ? டேய், ஏன்டா அப்படிலாம் பண்ற? நீயாச்சும் கதை தான் சொல்லுவே, ஆனா நான் எப்படி செஞ்சு கேட்ட பார்த்தல்ல. போடாங். ஆமா, இந்த லைட்லாம் எப்படி ஆஃப் பண்ண? அதெல்லாம் பக்கத்து வீட்டங்கள் பார்த்துட்டாரு. அதே மாதிரி அந்த பாட்டில் இருக்க தண்ணியை மாத்தன நான் தான். பாட்டில் மாறின அந்த மாதிரி மேடா. சரி, தண்ணி குடுறா. இரு, இந்தா என்னடா அந்த பாட்டிலில் தண்ணியை காணும். இதில் தான்டா பிடிச்சி வச்சேன். திருப்பியும் பயமுறுத்துறியா? அதெல்லாம் இல்லைடா.
என்ன பாஸ் நான் எவ்வளோ நேரமாக தண்ணி கேட்டுக்கிறேன், நீங்கள் குடிக்கிறீங்க? ஆமாம், யார் பாஸ் நீங்கள்? ஒரு கதை சொல்லிட்டா. கூணு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தானோ, அவனுக்கு டாக்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவன் கனவு, லட்சியம் எல்லாமே. 12th வெறியாக படித்தான், செம்மையாக படித்தான். ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வந்தான். அவன் 12th மார்க் எவ்வளோ தெரியுமா? 1155. அவன் MBBS கட் ஆஃப் 195. நம்ம கனவு நிறைவேறிச்சு, நம்ம டாக்டர் இடம் சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தான். அப்போ இந்த கவர்மெண்ட் சொல்லித்தான், நீட்டில் பாஸ் ஆனால் தான் டாக்டர் ஆக முடியணும். எப்படின்னா, சிட்டியில் நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு நல்ல ட்ரெயின் ஸ்டாஃப்ட கோச்சிங் எடுத்துகிட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர்ஸ் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ்னு படிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல ஸ்கூல் இல்லாமல், நல்ல ட்ரெயின் ஸ்டாஃப் இல்லாமல், கிராஷ் கோர்ஸ்னால் என்னான்னு கூட தெரியாமல் இருக்கிற வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே எக்ஸாம் வைப்பாங்களாம். இதெல்லாம் தப்பு இல்லை? தப்பு தாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு கோச்சிங் கிடைக்குதோ அதே அளவுக்கு வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோச்சிங் கிடைக்கணும். பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கஷ்டப்பட்டு படித்து கிராமத்து நிலத்தெல்லாம் விற்று MBBS படிக்கணும்னு நினச்சா அதையும் சில நாய்ங்க பணத்தை மட்டுமே வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. டேய், அவன் யாரடா நாய்னு சொல்கிறான்? டேய், அவன் நம்மளை தாண்டா சொல்கிறான். பா, நான் MBBS படிக்கலப்பா. நான் அந்த காலேஜ்லேருந்து நின்ட்டேன்ப்பா. அந்த இடத்துக்கு தகுதியானவன் யாரோ அவனே இந்த காலேஜில் படிக்கிட்டேன்ப்பா. அப்புறம் அந்த ரீஃபண்ட் பண்ணலாம். பணத்தை என்னடா பண்ணலாம்? பணத்தை வீட்டில் கொடுத்துடலாம்டா. சரி வா, உட்கார்டா. அண்ணா ஒரு நிமிஷம்ணா. சொல்லுங்கள். நான் கனகனூர் வில்லேஜ்லேருந்து வரேன். அங்கே ஃப்ரீ நீட் கோச்சிங் சென்டர் கட்டுறதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. எல்லாம் ஓகே பாஸ், நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? ஒரு நிமிஷம் பாஸ், இது ஒரு நிமிஷம் பாருங்கள். நான் அவங்க தம்பி பாஸ். அவங்க நடந்தமாரி வேறு யாருக்கும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணுறோம். நல்ல விஷயந்தான் பாஸ். அதெட்ரா, இதில் 10 லட்சம் இருக்குது. தப்பான வழியில் வந்தது தான், ஆனால் நல்ல விஷயத்துக்கு சொல்லணும். சரிப்பா, நான் வச்சிட்றேன்ப்பா. இந்த அரசியல்வாதிங்களாம் நீட் வேணாம் வேணான்னு கூட்டிகிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி இருக்க வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பணம் இல்லாதவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல? சரி மச்சான், உங்கள் வீட்டில் சொல்லிடுறேன்.